நிபுணருக்கும் பத்திரிகையாளருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். ஏன்னா சாயந்தரம் வந்த உடனே கேட்டேன், என்னங்க இவ்வளவு பத்திரிகாரங்க வந்திருக்காங்க, ஞாயிற்றுக்கெல்லாம் வரமாட்டாங்களே, இது ரஜினி படமா இல்ல வந்து கமல் சார் படமான்னு கேட்டேன். இல்லைங்க, கைபேசி காதல் நாங்க அதுக்கு இவ்வளவு வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருமாளுக்கு பிடிச்சது துளசி, முருகனுக்கு பிடிச்சது வேலு. பாருங்க, பெரும் துளசி பழைய வேல் இருக்கும் போது அப்புறம் மற்றவங்க எல்லாம் வராம இருப்பாங்களா? அழகான ஒரு பிஆர்ஓ இருக்கும் பொழுதுதான் இவ்வளவு பேரை கொண்டு வர முடிஞ்சது. ஒரு படத்துக்கு ப்ரமோஷனுக்கு தேவை பிஆர்ஓ, அழகான ஒரு பிஆர்ஓ செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த மூணுமே இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்தோன்னு நினைச்சிருப்பேன், கார்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னும் இந்த போட்டோ கார்டில் இவன் பேரையும் காணும், ஆளையும் காணும், போட்டோவையும் காணும், இவன் மட்டும் வந்து நிக்கிறான் அப்படின்னு திடீர்னு நினைச்சிருப்பீங்க. நிஜமாவே நான் இருக்கேன் அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் இந்த பட விழாவுக்கு நான் வந்ததே தவிர வேற ஒன்றும் இல்லை. வையா அப்படின்னு ஒரு நடிகர் இருக்கார், ஒருவேளை கன்னடத்துக்கு தெரியாம இருக்கலாம், தமிழ் இயக்குநர்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறதுக்காகவும் நிறைய பட பூஜை விழா எல்லாத்துக்கும் போயிருக்கேன். உள்ள வந்துன்னு சொன்னாங்க, பரவாயில்லையே. ஆனா அன்பர் சொன்னார், ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. பரவாயில்லைங்க, இந்த படத்துலயாவது கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ரோ, வேற யாராவது ஆர்டிஸ்ட் வராங்களான்னு கேட்டுட்டு தான் உள்ள வந்தேன். கொஞ்சம் பின்னாடி உட்காடுறீங்களா அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக. பரவாயில்ல, வையாபுரி மட்டும்தான் அப்படிங்கிறதுனால முன்னாடி வந்து உட்காந்து யாரும் எழுப்பல. நானா போனதுக்கு காரணம்னா, எல்லாரும் குத்து விளக்கு இந்த பூஜை சமாச்சாரங்கள்லாம் முடிச்சுக்கட்டும், அப்புறமா நம்ம வந்து பேசலாங்கிறதுக்காக தான். கைபேசி காதல், உண்மையிலே காதல் எல்லா விஷயத்திலும் இருக்கு. இருந்தாலும் கைபேசி மூலமாக ஒரு காதல் வந்திருக்குன்னா சந்தோஷமான விஷயம். அதுவும் நம்ம ஊருக்காரு, நம்ம திருப்பத்தூர்காரு. அங்க இப்பதான் ஒரு பங்க்னு ஒரு படத்தை முடிச்சுட்டு வந்திருக்கோம். அங்க அந்த பங்க் படத்துக்கு நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்கார். அந்த படம் விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. என்னை வெளியே போகும்போதே எல்லாரும் கேட்கறது, சார் உங்க கடைசி படம் என்ன? கடைசி படம் வீட்டில் போட்டோல மாட்டினா தான் தெரியும். எனக்கு என்ன தெரியும் அந்த கடைசி படம், கடைசி படம் அடுத்த படம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலே தமிழ்ல இருக்கிற அத்தனை இயக்குநர்களுக்கும் டெய்லி காலில் நான் போன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அண்ணே நான் உயிரோட தானே இருக்கேன், நான் போயிடுறேனே, என் படம் எது, என் படம் எதுன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் கூப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் எல்லாரும் கூப்பிடுறாங்க, என்னை கூப்பிட்டதுக்காக, என்னை இந்த விழாவு கலைத்ததுக்காக, கைபேசி காதல் வெற்றி எடுத்ததுக்காக உண்மையிலே மனமார வாழ்த்துறேன். நான் வந்து ஒரு நடிகன் வளர்றதுக்கு உண்மையிலே முக்கிய காரணம் பத்திரிகை தான், அதாவது பள்ளி. இந்த இதில் வந்து நிறைய பள்ளி பள்ளி இருக்காரு, திம்ம பள்ளி இருக்காரு, பள்ளி காதல் பள்ளின்னு ஒரு படம். அந்த படம் ஓடல, இருந்தா கூட வையாபுரி தான் இந்த படத்துக்கு பிளஸ் எழுதின ஒரே பத்திரிகை கழகம் நீங்க மட்டும்தான். நீங்க எழுதினால மட்டும்தான் நான் இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒரு நடிகனை பார்த்து, ஏப்பா இந்த பையன் இந்த படத்துல வருவான்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா என்ன வந்து ஒரு குழந்தைகள் கூட பார்க்கும் பொழுது வையாபுரி அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா, அதுக்கு காரணம் வையாபுரி 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 மென்ஷன் பண்ணி எழுதி என்னை வந்து மக்கள் எல்லாத்தையும் ரீச் பண்ணது கண்டிப்பாக பத்திரிகாரங்க நீங்க தான். அதாவது அவர் ரஜினி சார் சொன்னார், ஏற்கனவே நான் வந்து விழுந்த எந்திரிச்சிருவேன் நிறைய சொன்னாங்க. இருந்தாலும் ஒருத்தர் எழுதுறதுக்கும் ஒருத்தர் விழுகிறதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், பத்திரிகைக்காரங்க தான். இருந்தாலும் இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த படங்கள் ரிலீஸ் ஆக லேட் ஆகிறத தவிர, ஏன்னா இந்த படத்துல இல்லையா அந்த படத்துல இல்லையானா, அஜித் சார் படத்துலயும் விஜய் சார் படத்துலயும் இல்லைங்கிறதுக்காக நம்ம சினிமால இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நான் நிறையா படத்துல நடிக்கிறேன், அந்த படங்கள் ரிலீஸ் ஆக நாளை கூட இதே ஆர்கே ஸ்டுடியோல ஒரு ப்ரெஸ் ஷோ கூட இருக்கு, ஒரு ப்ரீவியூ ஷோ கூட இருக்கு, பிரம்மபுத்திரான்னு ஒரு படம். நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன். இந்த சங்கராபுரம் கூட கமலா தட்டில் பார்த்துருப்பீங்க, கேசட் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு நான் வர முடியல. இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு, அந்த படங்கள்லாம் திரைக்கு வரலையே தவிர மற்றபடி நான், ஏன்னா இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய மூச்சு, இதை தவிர எனக்கு வேற துள்ளும் தெரியாது. ரஜினி சார் அன்னைக்கு ஏற்கனவே ஒரு தடவை சொன்னார், போங்க போங்க நான் இந்த ஊரை விட்டு எங்கே போவேன், எனக்கு இதை தவிர வேற என்ன தெரியும்னு. கமல் சார் சொன்னார், அவர் கூப்பிட்ட உடனே எல்லா பத்திரிகை எல்லாரும் வந்தாங்க, நான் அந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொன்னோடனே அத்தனை கேமராவும் அத்தனை பத்திரிகையும் வந்து நின்னது. ஆனா நான் வந்து இந்த உலகத்தை விட்டு போறேன் அப்படின்னு சொன்னாதான் இவ்வளவு கேமரா வருமா அப்படிங்கிற வருத்தத்தோட சொல்லிக்கிறதுக்காக தான் இவ்வளவு கேமரா முன்னாடி பேசணும்னு ஆசைப்படுறேன். நிஜமுறையே உண்மையில ஒரு வருத்தத்தில் தான் சொல்றேன். நிறைய தெலுங்கு இந்தியில இருந்து நடிகர்களை கூட்டு வராங்க, நடிக்க வைக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு பேசவும் தெரியல நடிக்கவும் தெரியல. தமிழ்ல நிறைய நடிகர்கள், எல்லா பாஷையும் பேசக்கூடிய நடிகர்கள் இங்க இருக்காங்க. என்னால வில்லனா பண்ண முடியாதா, ஹீரோவா பண்ண முடியாதா? கொஞ்சம் முடி கூட்டி போச்சு, பரவாயில்ல, அப்பா ரோல் கூட கொடுங்க பண்ண நான் தயார், தாத்தா ரோல் கூட அப்புறம் கொடுங்க பண்ண தயார். ஆனா அதுக்கு உண்டான வாய்ப்புகளை நல்ல ஒரு விரைவில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வரும்போது பத்திரிகையாளர் கேட்டாரு, அண்ணே மலையில் நினைந்த தங்கம் என்னாச்சுன்னு கேட்டாரு. அண்ணே மழை வந்துச்சுன்னு தங்கம் மட்டும் இன்னும் வரல, தங்கம் விலை இறங்கட்டும், மலையில் நினைந்த தங்கம் வந்துடும்னு. அப்படின்னா என்ன காரணம்னா, கூடீசர் கொஞ்சம் ஃபாரின் போயிருக்காரு, வந்ததுக்கு அப்புறம்
சோ இந்த விழாக்கு வருகிட்டு இருந்தா